அம்மையப்பா அம்மையப்பா எழுந்திருப்பா என்னம்மா எழுந்திரு சொல்றேன் என்ன செய்ய போற சொல்றேன் இல்ல உட்காரு தூங்காதே ஊரு தண்ணி வரணும் தண்ணி 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 தூப்பு நல்ல தூப்புடா என்னம்மா என்னமா என்னாச்சு ஏன் அழற இவங்க தெரிந்தவே மாட்டாங்களா கல்யாண வயசுல ஒரு பொண்ணை வெச்சிட்டு இவ்ளோ அநியாயம் பண்றாங்களே என்னமா பண்றது நம்ம ஜமீன்ல என்னக்கி நடக்கறதானே இன்னைக்கு நேத்தா நடக்குது கண்ணால பார்த்த பிறகு என்னால தாங்க முடியலமா எனக்கு பிடிக்கல நான் எங்கயாவது போய்டலாம்னு இருக்க என்னமா இது இவ்ளோ பெரிய வார்த்தை எல்லாம் சொல்ற நான் மட்டும் இங்க கிடைக்கிற காசுக்கும் சோத்துக்கும் ஆசைப்பட்டா இருக்க இல்லம்மா உன்ன ஒரு நல்லவங்க கையில புடிச்சு கொடுக்கணும்டா நான் இதெல்லாம் சகிச்சிட்டு இருக்கேன் இல்லேனா இந்த ஜமீனை விட்டு நான் எப்பவோ போயிருப்பேன் கொஞ்சம் பொறுத்துக்கமா ஒரு பொண்ணு நல்லா வாழணும்னா பிறந்த நேரமும் சமஞ்ச நேரமும் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க நீ வாக்கப்பட்ட வீட்டையாவது சந்தோஷம் கிடைக்குமான மலவேப்பம் கிட்ட சாமியார் கிட்ட போய் சோழி போட்டு பார்க்கலாம் எதையும் மனசுல வச்சுக்காம படுமா பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம் தம்பி மனுஷனா பிறந்தா சூடு சொர்ண மான மரியாதை ஏதாவது இருக்கணும் உத்தமனா இல்லட்டேன் பரவாயில்ல ஊரை கெடுக்கிற அயோக்கியம் இருக்க கூட சொல்றேன் நம்ம ஊர்ல குடிக்க தெரியாதவங்க குடிப்பழக்கத்தை கத்து கொடுத்ததே இவன்தான் அது தெரிஞ்சு பஞ்சாயத்து வச்சப்போ அவன் தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னான் நாம எல்லாம் மன்னிச்சு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் கள்ளக்கப்புறம் தெரியாத சின்ன பசங்களை கூட்டிட்டு போய் தோப்பு தோற ஜமீன் வீட்டு பொருளை கலவாட வச்சு ஐயந்தளமா மாட்டி நம்ம ஊர் பேரே கெடுத்துட்டான் யாருமே இல்லாத அனாதை ஆச்சுன்னு சொன்னதுனால இவனுக்காக நான் உங்ககிட்ட பறிஞ்சு பேசி எனக்காக இவனை மன்னிச்சு விட்டீங்களா இல்லையா அதுக்கப்புறம் எவ்வளவோ தப்பு செஞ்சான் நானும் அடிச்சு உதச்சு திருத்தி பார்த்தேன் இவன் திருந்துற மாதிரி இல்ல இன்னைக்கு என்னடானா புதுசா மூணு பேரை சேர்த்துக்கிட்டு மானசாமி வீட்டுல போய் ஆட்டைய மாட்டைய களவாடி சந்தையில கொண்டு போய் வித்துருக்கானுங்க இவனால எப்ப இந்த ஊருக்கு தொலைதான் இருக்கு எந்த பிரயோஜனம் இல்ல என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க 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 ஐயா உப்பத்தனவன் தண்ணியை குடிக்கணும் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் இவங்களை என்ன செய்யறதுன்னு நீங்களே சொல்லுங்க தம்பி ஆமா தம்பி நீங்க எது சொன்னாலும் எங்களுக்கு சம்மதம் தான் பாருங்கயா அஞ்சு பைசானாலும் உழைச்சி சம்பாரிச்சு அத பொண்டாட்டி கையில கொடுத்து குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கிறவன் தயா உண்மையான ஆம்பள ஏதோ முதல் தடவையா தப்பு செஞ்சதுனால இந்த பஞ்சாயத்து உங்களை மன்னிக்குது அது உங்களுக்காக இல்ல உங்களையே நம்பிக்கிட்டு இருக்க உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்க முகத்துக்காக இனிமே தப்பு செய்ய மாட்டேன் சொல்லிட்டு பஞ்சாயத்து முன்னாடி சத்தியம் பண்ணுங்க சொல்லுங்க என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க சத்தியம் பண்ணுங்கடா இந்த பஞ்சாயத்து மேல சத்தியமா இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டோம் எல்லாரும் மன்னிச்சிருங்கம்மா இத பாருங்க இந்த பஞ்சாயத்து இந்த மூணு பேரை மன்னிச்சாலும் இதுக்கெல்லாம் மூல காரணமா இருக்க இந்த கிறுக்கன மட்டும் மன்னிக்காது இவன் ஆறு மாசம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு இந்த ஊர் சார்பா நான் பஞ்சாயத்து கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்ல தயவு செஞ்சு இவன் மேல பரிதாபப்பட்டோ இறக்கப்பட்டோ சோறு தண்ணி கொடுத்துடாதீங்க
மேலே இவனுக்கு தண்டனையா? இந்த கிறுக்க நம்ம ஊர் பொம்பளைங்கால வந்து மன்னிப்பு கேட்டவனோ அப்பதான் இவனுக்கு புத்தி வரும். கால்ல விழுடா. सापम இந்த பச்ச குருத்தை இந்த வத வதக்கிடு. இதுக்கு விமோசனமே கிடையாதா? ஆத்தா காலடிக்கு வந்துட்டீல்ல. ஆத்தா என்ன சொல்றா தெரியுமா? சொல்லுங்க சாமி. ஒரு மண்டலத்துக்கு வனக்காளி கோயிலுக்கு போய் எலும்பிச்சம்பழத்தில நெய் விளக்கேத்த சொல்றா. சரிங்க சாமி. அப்படி தவறாம 48 நாளைக்கு செஞ்சீங்கன்னா நீ விளக்கேத்த போற வீட்டுக்கு அம்மாவே வந்து வழி காட்டுவா. அப்படியே செய்ற சாமி. என்ன தா இவ்வளவு நேரம் கழிச்சு வர? பசி தாளம் அடை தெரியாதா? ஆச்சிப்பா வந்துட்டேல்ல வா சீக்கிரம் வா. கொட 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 அவசரம். ஆஹா அத்தா எனக்கு பிடிச்ச களி இல்ல. நீ சாப்பிடுப்பா. நீ சாப்பிடாம என்னைக்கு அத்தா நான் சாப்பிட்டேன்? உனக்கு சாப்பாடு போட்டு தாய் சந்தோஷப்படுவா. ஆனா தாய்க்கு சாப்பாடு போட்டு அவ சாப்பிடுறத பார்த்து சந்தோஷப்படுற புள்ள நீயா தான் இருப்ப. அம்மாடா காலையில ஏதோ கால் வலிக்குதுன்னு இல்ல இப்போ எப்படி இருக்கு? அது ஒண்ணு இல்லப்பா சரியா போய்டும். ஆமா இப்படி ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டே இரு. நான் இப்போ வேட்டைக்கு போய் காட்டுக்கோழி அடிச்சிட்டு வரேன். ரசம் வச்சு சாப்பிடு. சும்மா எப்படி இருக்கும் பாரு. என்னடா ஒண்ணு இல்லடா மேல நீ எம்புட்டு உசுறி வச்சிருக்க. போச்சுடா இனிமேல் உலகத்தை மறந்துடுவிய. முதல்ல சாப்பிடாதா? இல்ல அம்மாப்பா எத்தனை பிறவி எடுத்தாலும் என் வயித்துல நீ தான் புள்ளையா பிறக்கும். அதா நீ ஊட்டி விட்டு நான் எப்ப சாப்பிடுறது? நீ அத சாப்பிடு நான் இத சாப்பிடுறேன். வாங்கம்மா. கையால விளக்கேத்தி சாமி நல்ல வேண்டிக்கமா. ராஜேஸ்வரி ஓ மனசுல நினைச்சத சாமி கிட்ட சொல்லி நல்லா கும்பிட்டுக்கமா. புடுங்கறத பாக்க போறோம். புடுங்கறத பாக்க போறீங்களா? நீங்க வாங்க. ஏன் பா கொஞ்ச நில்லு பா. ஓடுறீங்களே என்ன விஷயம்? அதுவா நம்ம அம்மா இப்ப பணமர்த்த வேரோட புடுங்க போறாராம். அத ஊரே ஓடிட்டு இருக்கு. தனியா ஒரு ஆளு பணமர்த்த புடுங்க முடியுமா? அத எனக்கும் புரியல. இருக்கும் எல்லாமே இவ்ளோ பேர் ஓடுறாங்க. அம்மா நாமளே போய் பார்க்கலாமா?
வேண்டாமா அப்பா தேடு வரமா அம்மா மா 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 வா அம்மா அம்மா மா நாமளும் போய் பார்க்கலாமா பெரிய தொல்லையா போச்சு சரி சீக்கிரமா பாத்துட்டு போயிரணும் சரி வாங்க வாடி